வணக்கம். ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஈக்விட்டி, கமாடிட்டின்னு சொல்லிட்டு எதில் வேணும்னாலும் நம்ம இந்த சிக்னலை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் நம்ம வீடியோ பார்க்குறோம். ஆக்சுவலி நம்ம டெய்லி பேசிஸ்லேயே பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி மார்ச் 21 டியூஸ்டே மார்க்கெட் ஒரு 12 மணிக்கு மேலே நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு லைவாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 39,632 ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன், அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். எக்ஸிட்டுக்கு பார்த்திங்கன்னா மேலே 2 டார்கெட், கீழே 1 ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. ஃபஸ்ட் டாரெட் ஒரு 100 பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம், 39,731. செகண்ட் டாரெட் அதனுடைய டபுள், 200 பாயிண்ட் கிட்டக்க. கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ டெய்லி இப்போ வீடியோ பார்க்காம சார்ட்டை பார்ப்பீங்க, கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணிக்குவீங்க. உங்களால் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலனா ஆட்டோ ட்ரேடிங்கும் இதில் ஒரு பாசிபிளான விஷயந்தான். ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இந்த சார்ட்டில் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 12:45 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மொமெண்டம் புல்லிஷில் சேஞ்ச் ஆகிட்டு மேலே வந்து ஜெனரேட் ஆகிட்டு போகுது. 39,700 பிரேக் அவுட் ஆன நெக்ஸ்ட் செகண்டில் பாருங்கள், நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டாரெட் பிரேக் அவுட் ஆச்சு. கண்டினியூஸாக புல்லிஷ் மொமெண்டம், அதனால் நமக்கு நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் செகண்ட் டாரெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. 39,932 ஒரு 200 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே ஒரு ஃப்ளாட் மொமெண்டம், லேசாக கீழே அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போச்சு. கால் ஜென்ரேட் ஆன உடனே நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் டவுன், பட் அங்கேருந்து ரெக்கவரி. அதில் நமக்கு கண்டினியூஸ் ரெக்கவரியில் 2 டார்கெட்டையும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 39,632 வந்தது 732, 832 போய் 200 பாயிண்ட் மொமெண்டம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். 39,700 வீக்லி ஆப்ஷன் சார்ட் தான், கம்மிங் வீக் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ 229 நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம். 228 கிட்டக்க வந்த பை கால் பாருங்கள், நமக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து அந்த ஃப்ளாட் மொமெண்டம் தான். நெக்ஸ்ட்டு நமக்கு புல்லிஷ் மொமெண்டமில் ஏறினதில் நமக்கு 304 வரைக்கும் பிரேக் அவுட், 80 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம், 70-80 பாயிண்ட். ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். சார்ட்டோட பிளான் டீட்டெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.